முதலாவது யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி. According to Joshua 5:9. தேவ சித்தத்தை விளங்கிக்கொண்ட பின்பு உம் மேல இருக்கிற பழைய நிந்தைகள் மாற்றப்பட வேண்டும். When you accept the will of God, the reproaches, the old reproaches on you should be removed. அதைத்தான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And that's what the Bible points out. அந்த நிந்தை புரட்டப்பட்டபடினால் அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயரிடப்பட்டது. As the reproach was rolled away, that place was called Gilgal. நீங்க நினைக்கலாம், ஊழியத்துக்கு வரணும்னா ஒரு பெரிய saint ஆயிட்டு தான் ஊழியத்துக்கு வரணும்னு. You may think that only after becoming a big saint you have to come for the ministry. அப்படி அல்ல. It's not so. பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவியாகிய நான் சொல்கிறார். Saint Paul says, I am the chief of the sinners. எனக்கு தெரியும். I know. இதே வைகை ஆற்று பாலத்துக்கு கீழே போதை அடிச்சு படுத்திருந்த பையன் இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் இருக்கான் தெரியுமா? And the boy who was under this bridge intoxicated, now he is in the ministry today. இந்த பாலத்துக்கு கீழே படுத்து கிடந்தவன். And he was lying beneath this bridge. கர்த்தர் அவனை தொட்டு அவனை சீயோனா மாற்றி இருக்கிற. The Lord had touched him and made him Zion. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவர், அதை சரியாய் நிறைவேற்றுகிறவர். He that had found us and chosen us before the foundation of the world will do that properly. இந்த தேவ சித்தத்தை விளங்கின பிறகு நமக்குள்ள நடக்க வேண்டிய முக்கியமான அனுபவம், அந்த பழைய பெயர்கள் பழைய கெட்ட தன்மைகள் நம்மை விட்டு மாறணும். அதுதான் விசுவாச பயணத்தின், பரலோக பயணத்தின் துவக்கம். Having understood the will of God, the old nature and things should change, and that's the beginning of the spiritual faith life. அதுவரைக்கும் நமக்கு வந்து பல கெட்ட பெயர்கள் இருக்கும். And till then there will be many plans. ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷனை வச்சு நமக்கு பழைய பல டைட்டில்ஸ் இருக்கும். And based on the old man we may have many titles. விபச்சாரக்காரன் சொல்லுவாங்க, மோசமான பொம்பளைன்னு சொல்லுவாங்க, அப்ப மோசமான ஆளும்பாங்க, என்னெல்லாமோ நமக்கு பழைய கேரக்டரை வச்சு நமக்கு ஒரு சில பெயர்கள் இருக்கு. Based on our old character we have names like the adulterer and other names. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பெயர் இருந்துச்சு? What name the Israelites had? நாடோடிகள் என்ற பெயர் இருந்தது. And they were the vagabonds. எபிரேயர்கள் என்ற பெயர் இருந்தது. எபிரேயர். And the Hebrews. அடிமைகள் என்ற பெயர் இருந்தது. And the name slaves. செங்கல் சுமக்கிறவங்கன்னு பெயர் இருந்தது. And those who carry the bricks. இப்படி எல்லாம் பல பெயர்கள் இருந்துச்சு. இந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த நிந்தைகள் எல்லாம் புரட்டப்பட்டு சொந்த இடத்துல கால் வச்சாங்க பாத்தீங்களா, கானானுக்கு அப்புறம். அதுக்கு தான் கில்கால். With those names they had the reproaches. When they stepped into their own land the name was changed and that became Gilgal. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த தேவ சித்தத்தை விளங்கிக் கொண்ட பின்பு அவன் மேல இருக்கிறதான தீய பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். When a child of God accepts the will of God, all the evil names he has should be removed. யோசுவா 4 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Joshua 4:20 we see, ஒரு தேவனுடைய பிள்ளை கில்காலில் வந்து விட்டான் என்று சொன்னால், அவன் யோர்தானிலே அந்த கில்காலில் இருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு போய் அந்த யோர்தானிலே நாட்டினார்கள். And if a child of God is said that he has come to Gilgal, from Gilgal they planted 12 stones. கில்காலில் இருந்து 12 கற்கள் கொண்டு போய் யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானிலே நடப்பட்டது. அது இன்னால் வரைக்கும் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானின் மத்தியிலே நிற்கிறது. The stones were taken, 12 stones were taken from Gilgal and planted in Jordan and still they are found. அப்படின என்ன அர்த்தம்? And what's the meaning of it? ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய திட்டத்தை புரிந்த பின்பு சாகும் வரை இந்த அனுபவத்தில் அப்படியே நிற்க வேண்டும். A child of God, having understood the plan and will of the Lord, till the death he should be steadfast in this experience. நாம் ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். We should prove and stand. உன்னுடைய அஸ்திவாரம் கரெக்டா இருக்கணும். Your foundation should be correct. கன்மலையை தோண்டி நீ அஸ்திவாரம் போட வேண்டும். Digging the rock, you have to lay the foundation. நீங்க பாருங்க, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல ஒரு கல் எப்படி நிக்க முடியும்? How can the stone stand in the flooding Jordan? ஆனா கில்கால்ல இருந்து எடுத்து வரப்பட்ட 12 கற்களும் இன்னால் வரை நிற்கிறது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible points out that all the 12 stones taken from Gilgal are still found in Jordan. யோசுவா 4 அதிகாரம் 20 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். From Joshua 4:20 we can understand that. இது எதை காண்பிக்கிறது? And what does it show? எப்பொழுது தேவ சித்தத்தை நீ விளங்கிக் கொண்டாயோ அதற்கு பின்பு சாகு வரைக்கும் நீ ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். And when you have understood the will of God till your death you should stand and prove it. யார் மாறினாலும் சரி, யார் வந்தாலும் போனாலும் சரி, whether others may come or go, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, whatever troubles may come, நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும். You should stand strongly. என்ன வந்தாலும் சரி, whatever may come, மரணமோ ஜீவனமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிப்பவன் யார்? Whether it is a life or death or starvation or anything, what will separate me from the love of Christ? தேவ சித்தத்தை விளங்கின பிறகு அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும், உறுதியா நிக்கணும். Having understood the will of God, you should steadfastly stand in that. அதுல எந்த
மாற்றம் வரவே கூடாது. And there shouldn't be any change in that. முதலாவது தேவ சித்தத்தை விளங்கிக்கொள்ளுங்க. First of all, understand the will of God. உங்களுடைய புத்தியை மாத்துங்க. And change your mind. அடுத்து ஸ்டாண்ட் பண்ணுங்க. And next you stand. நீங்க இருக்கிறதுல ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். Where you are, you stand in that. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன் கர்த்தர் சொல்றார். The Lord says, though you have a little strength and still you have not denied me, I will keep an open door before you. நீங்க ஒரு சின்ன காத்தடிச்சவனே நானல் மாதிரி அசஞ்சிர கூடாது. And even in a small breeze, you should not move like a reed. ஒரு பிரசங்க வித்தியாசமாயிட்டுனா ஓடிர கூடாது. When a message is somewhat different, you should not run away. ஒரு ஊழியக்காரர் கோவிச்சிட்டார்னா ஓடிர கூடாது. If a worker gets angry immediately, you should not run away. அவளை சொல்லுவான், கோழி மிதிச்சு என்ன செய்யாதே, குஞ்சு சாகாது சாகக்கூடாது. When the hen stamps on, the chick should not die. நீ உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பிலே உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை இருக்கணும். There should be strength in your love of Christ. வேலையில பிரச்சனை வரலாம். Problems may come in your job. பிரச்சனை வரலாம். Problems may come in your house. கிராமங்கள்ல பிரச்சனை வரலாம். And in the problems may come. சமுதாயத்துல பிரச்சனை வரலாம். In the society. சர்ச்சில பிரச்சனை வரலாம். Problems may come in the church. ஆனா நீயோ கில்காலில் எடுக்கப்பட்ட கல், நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும். But you are a stone taken from Gilgal, you should stand firmly. எத்தனை பேருக்கு அப்படி நிக்க முடிந்தது? And I am not able to stand. பரலோகத்தின் பாதை என்று சொல்லுகிறது அசைந்து கொண்டிருக்கிற பாதை அல்ல. The path of the heaven is not the one that moves. நீ ஸ்டாண்ட் பண்ணி காட்ட வேண்டும். You should prove by standing. 1 Samuel 15:33 பார்க்கும் பொழுது, In 1 Samuel 15:30 இந்த இடத்தில் தான் சாமுவேல் ஆகாகை துண்டித்து போட்டான். Only in this place the Samuel cut Ahab into two. ஆகாக் என்கிறதானே ஒரு அமலேக்கிய ராஜாவை கொன்று போட்ட இடம் இதுதான். This is the place where the king Amalekite king Ahab was killed. ஆகாக் என்று சொன்னால் பெரிய யுத்த புருஷன் என்று அர்த்தம். Ahab means a great warrior. இது பழைய மனுஷனுடைய ஒரு முடிவை காண்பிக்கிறது. This shows the end of the old man. தேவ சித்தத்தை விளங்கிட்ட பிறகு உனக்குள்ள போராட்டங்கள் வரக்கூடாது, போராட்டங்களை நீ துண்டிக்க வேண்டும். After understanding the will of God, the struggle should not come in you, you have to cut them. உன்னுடைய பழைய மனுதனை நீ கட்டுப்படுத்த வேண்டும். And you have to control your old man. நீங்கள் அதை வைத்துக் கொள்ள கூடாது. You should not keep that in you. சவுலுடைய விழுகைக்கு காரணம் அதுதான். That was the cause for the fall of Saul. சவுல் அந்த ஆகாகை உயிரோடு வைத்திருந்தான். And Saul spared Ahab to live. தேவ சித்தத்தை விளங்கிட்ட பிறகு நீங்க ஸ்டெடியா நிக்கணும். Having understood the will of God, you should stand steadily. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. எப்போ தேவ சித்தத்தை விளங்கிட்டீங்களோ அதுல நீங்க கடைசி வரைக்கும் உறுதியாக யோர்தானில் நாட்டப்பட்ட கற்கள் போல நிற்க வேண்டும். When you have understood the will of God, like the stones planted firmly in Jordan, you should also stand. ஆகாகை நீங்கள் துண்டித்து விட வேண்டும். And you have to cut Ahab. அமலேக்கிய வல்லமைகளை நீங்கள் துண்டிக்க வேண்டும். And you have to cut all the powers of Amalekites. பாவத்தை நீ துண்டிக்க வேண்டும். And you have to cut the sin. நீ ஒரு சரியான துண்டித்தலை நீ கொண்டு வர வேண்டிய இடம் இதுதான். And this is the place you have to bring in the right cutting. நீங்கள் 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறீர்கள். By carrying the child for 10 months you bear the child. பிள்ளை பிறந்துட்ட பிறகு தொப்புள் கொடிய அறுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, நியதி இருக்கிறது. When the child is born, the navel cord should be cut and that is the truth and the law. இல்ல ஏன் பிள்ளை நான் தான் பெத்தேன், நான் தான் வச்சுக்குவேன் சொல்லிட்டு நீங்க தொப்புள் கொடி அறுக்காம இருந்தா ஒண்ணு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நீ சாகணும், இல்லைன்னா அந்த பிள்ளை சாகணும். If you do not cut the navel cord, sever that, both either you or the child should die. அதுபோல similarly தேவ சித்தத்தை விளங்கி கொண்டு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல தெய்வீகத்துல நீங்கள் அடியெடுத்து வைத்த பின்பு துண்டிக்க வேண்டிய காரியத்தை நீங்க சிசர் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணலன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு அசைவு உண்டாகும், தோல்வி உண்டாகும். Having understood the will of God and after coming into this fellowship, if you do not sever the things that have to be, and there will be problem. முதலாவது தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்வது. First of all, understanding the will of God. இது நான் பரலோகத்தின் பாதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். I am telling about the path to heaven to you. இரண்டாவது அவர்கள் பெத்தேல் என்ற இடத்துக்கு போனதாக 2 வசனம் சொல்லுகிறது. The second verse says that the next they went to the place called Bethel. எலியா சொல்லுகிறான், எலிசாவை பார்த்து நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். Elijah looking at Elisha said, tarry here, I pray the Lord tells me to go to Bethel. இவன் சொன்னான், என்னுடைய ஜீவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன். He said, I will not leave thee, and I say this according to the life of the Lord. இப்போ தேவ சித்தம் அவனுக்கு புரிந்து விட்டது. Now he has understood the will of God. இப்போ ஸ்டெடி ஆயிட்டான். And now he is steady. இப்போ இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். Now he has started following him. என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவனோடு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊழியம் செய்யறவன் போக முடியும். And only with those who will be caught up, the one who does the ministry of to be caught up will go. இப்போ இவனும் பெத்தேலுக்கு பயணப்படுகிறான். Now he too journeys to Bethel. கில்காலில் இருந்து இரண்டு பேரும் பெத்தேலை நோக்கி பயணப்படுகிறார்கள். Both from Gilgal go towards Bethel. இப்போ பெத்தேல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? And what is said there in Bethel? இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போது உனக்கு தெரியுமா கேட்டாங்க. And they asked, an incident is going to happen. உன்னுடைய எஜமான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். And your master is going to be taken up today. உன் கதை என்னன்னு தெரியுமா கேட்டாங்க. Do you know about your story, they asked. பிரியமானவர்களே, இந்த மார்க்கத்துல பல க்வெஸ்சன் உன்னை அடிக்கடி
அவனை அதிரியப்படுத்துகிற கேள்வி சபைக்குள்ளே வரும். In this way, in the church, many questions will arise to discourage you. இந்த சபைக்குள்ளே உங்களுடைய இருக்கிறவங்களே உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. Even those who are in this church with you, they will discourage you. இந்த டிஸ்கரேஜ் பண்ணவங்க வெளியாக்க கிடையாது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர். And they are not ordinary people, they are the sons of the prophets. நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஊழியக்காரங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. Even after coming to this path, even the workers will discourage you. நல்ல விசுவாசிகளே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. Even good believers will discourage you. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? But what you have to say? மூன்றாம் வசனத்துல அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீ சும்மா இருன்னு சொல்றான். In the third verse he says that, yeah, I know it, hold thee your peace. இந்த மார்க்கம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கம். ஆனா அப்படினால நீங்க சொல்லணும், உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்களை பார்த்து எனக்கு தெரியும், நீ சும்மா இருன்னு சொல்லுங்க. And those who discourage you, looking them, you have to say that you, I know it and you keep quiet. நீ வராதே, போகாதே, நிக்காதே, உனக்கு முடியாது, நீ கடைசில வந்துருவே, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. They will say that it is not possible for you, you will come back. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால, and before I come for the family, எப்பமோ ஏதோ ஒரு எங்க அம்மா வழியில ஒரு ஆள் ஊழியத்துக்கு போயிருக்காரு. In my family, in my father's line, somebody had gone. அம்மாவுடைய வழியில யாரோ ஒரு ஆள் போயிருக்காரு. In my mother's line, somebody had gone to the ministry. நான் அவரை பார்த்தது கிடையாது. And I had not seen him. பட் அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கிறார். And he was very famous also. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வெளியே போயிட்டாரு. After some days he had gone out. எனக்கு அதெல்லாம் தெரியாது, சம்பவம் தெரியும், பட் ஆளை தெரியாது. I knew the matter but not the person. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு, after I had come to the ministry, இவர் வீட்டுக்கு போயிருக்காரு. He had gone to the house. அவன் பையன் ஊழியத்துக்கு போயிட்டான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு இருக்காரு. I came to know that your son had gone. ஆமா, அவன் ஒரே பிடிவாதமா போயிட்டான். And suddenly he went. நானே போயிட்டு வெளிய வந்திருக்கேன், உனக்கு தெரியாதா, திருப்பியா அவனை அனுப்புனேன்னு கேட்டிருக்கேன். I myself have come out and why did you send him? அவங்க சொல்லிருக்காங்க, அவன் எங்க நிக்கிற மாதிரியா இருக்கான், அவன் போயிட்டான். And he was not ready to stay here, he had gone. சரி பரவாயில்ல, போயிட்டான்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு ஒரு மூணு வருஷத்துல வெளிய வந்துருவான். And after seeing all things in 3 years he will come back, he said. எப்படி? இவர் ஒரு பாஸ்டர். And he is a pastor. கடைசியில எனக்கு சொன்னாங்க. Finally it was ஏதோ ஒரு இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது இப்படி வந்தாரு, அந்த ஐயா சொன்னாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த ஏன் வீட்டுக்குள்ள விட்டீங்க? And when it was told unto me, I said, why did you allow him to enter? உள்ளே விட்டு போன ஆளை வீட்டுல கூட்டி வச்சு நீங்க பேசுனதே பெரிய மடத்தனமான ஒரு செயல். And talking with a person who had left the ministry is a foolish thing. ஆனால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இப்ப 30th வருஷம் ஓடிட்டு இருக்கிறோம், கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். He that called me is faithful. This is 30th year in grace. பெருமைக்காக சொல்லல, not for pride. நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர் தான். It is the Lord who makes us stand. டிஸ்கரேஜ் பண்றவெல்லாம் பண்ணுவா, நீ வந்து உணரு, நீ யோர்தானிலே நாட்டப்பட்ட கற்கள். Discouragers will discourage you, but you are the stone planted in Jordan. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள கவுத்தி விடுவாங்க. All those who are with us will topple us. ஆனா தேவன் உன்னோடு கூட இருந்தால் நீ அசைக்கப்பட மாட்டாய். But if the Lord is with you, you will not be shaken. கர்த்தரை தன் வலது பக்கத்தில் வைத்திருக்கிற மனுஷன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. On the right hand of the man who's aside the இரண்டாவது ஒரு மனிதன் தேவ சித்தத்தை விளங்கிட்டு அதுலயே இருக்க கூடாது. And having understood the will of God, he should not abide there. கர்த்தருக்குள்ள ஒன்னு ஸ்டாண்ட் பண்ண பிறகு நீ அடுத்து போக வேண்டிய இடம் எது? After standing in the Lord, next where we have to go? பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். Bethel means the house of the Lord. இல்லாவிட்டால் வானத்தின் வாசல் என்று அர்த்தம். Or the door of the heaven. இதுதான் ஊழியத்தினுடைய ஒரு சரியான பாதை. And this is the right path of the ministry. இன்னைக்கு எல்லாருக்கும் ஊழியத்தினுடைய அழைப்பு, மிஷனரிஸ்மார்களுக்கெல்லாம் இருக்கு, சபக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு. அவங்க உடனே போகிற இடம் ஊழியத்தின் பாதை. ஆனா நம்முடைய ஊழியத்தின் பாதை எப்படின்னா, தேவசித்தம் விளங்கி கொண்ட பின்பு அவன் போக வேண்டிய இடம் தேவனுடைய வீடு. And the other workers, other people also do the ministry, but when we understand the will of God, we have to go to the house of God. Paul இந்த ஊழியத்துக்கு வந்தபோது, when Paul came for the ministry, அபிஷேகம் பெற்ற உடனே அடுத்த நாளே அரபி தேசத்துல ஊழியத்தை தொடங்கிட்டான். Immediately receiving the anointing, next day he started the ministry. ஊழியத்தின் அழைப்பு அவருக்கு கிடையாது. He didn't have the calling for ministry. ஒரு எமோஷன்ல உடனே ஊழியத்தை தொடங்கியாச்சு. Emotionally started the ministry. 3 வருஷம் நான் அரபி தேசத்துக்கு போனேன் என்று அவன் சொல்கிறான். He said that for 3 years I was in Arabia. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணவில்லை. Not counseling with flesh and blood. அடுத்து அவன் சொல்கிற வார்த்தை என்ன? Next word he says, எனக்கு முன்னே அப்போஸ்தலா இருந்தவர்களுடன் நான் ஆலோசனை பண்ணவில்லை. And I didn't counsel with those who were apostles before me. கலாத்தியர் முதலாம் அதிகாரத்திலே நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். In Galatians first chapter we can see this verse. கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 16 17 18 நீங்கள் பார்க்கும் பொழுது, 3 வருஷம் சென்ற பின்பு நான் அப்போஸ்தலத்தில் போய் சேர்ந்தேன். And in Galatians first chapter 16 17 18 after 3 years தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு நீ போக வேண்டிய இடம் தேவனுடைய வீடு. Having understood the will of God, the place where you have to go is the house of God. வானத்தின் வாசலுக்கு தான் நீ போணுமே தவிர ஊரூரா திரிஞ்சி நீ ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. You have to go to the doors of heaven and not moving around loitering in the city. தேவ சித்தத்தை விளங்கிட்ட பிறகு நீங்க உடனே தேவனுடைய வீட்டுக்கு போங்க. Having understood the will of God, go straight to the house of God. ஆதியாகமம் 28 அதிகாரம் 11 12 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இந்த பெத்தேல் அந்த இடத்துக்கு போன போதுதான் அவனுக்கு தரிசனங்கள் கிடைத்தது. In Genesis 28 11 and 12, only going to Bethel he had visions.
தேவனுடைய சித்தம் அவனுக்கு அங்க வெளிப்பட்டது. And the will of God was revealed to him. அங்கேதான் அவனுக்கு தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். Here only he had visions and promises. நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு போகும்பொழுதுதான் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். Only when you go to the house of God, the Lord will give you promises. அதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய பகுதி. தேவசித்தத்தை விளங்கின உடனே விசுவாச வீட்டுக்கு ட்ரெய்னிங்ல வந்து சேருகிறோம். And that is found in our ministry. Knowing the will of God, we come for training in the faith home. தேவனுடைய வீட்டில தான் நம்ம போய் உட்கார்ந்து பயிற்சி வைக்கப்படுகிறோம். Only in the house of the Lord we are trained. உடனே போய் ஊழியம் செய்யறது பெரிய சாதனை அல்ல. Immediately going and doing the ministry is not a great. தேவசித்தத்தை விளங்கி கொண்டு அந்த இடத்துல பிராமிஸ் கேட்கணும். ஆண்டவரிடத்துல இருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Having understood the will of God, there in that place we have to receive the promises from the Lord. அங்கே தான் அவன் பொருத்தனை பண்ணினதாக வேதம் சொல்லுகிறது. It is said only there he made a vow. தேவ சித்தத்தை தெரிஞ்சிட்டா போதாது. அதற்காக நீ பொருத்தனை பண்ணி ஜீவ பலியாக உன்னை ஜீவனை பானபலியாய் வார்க்க ஒப்பு கொடுக்க வேண்டும். Knowing the will of God, you have to make vows and you have to pour your life as the drink offering. கவனிங்க, நீங்க எல்லாமே ஒரே கான்சென்ட்ரேஷன்லயே இருங்க. திருப்பி நீங்க பாதை விட்டுட்டு நீங்க பரலோகத்துல இருந்து எங்கடாவது வேற ஒரு டிராக்ட்லாம் போவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவ சித்தத்தை விளங்கி கொண்ட பின்பு, having understood the will of God, அதற்காக ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். You have to make a vow for that. அதற்காக உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். And you have to submit yourself for that. அதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். And you have to sacrifice yourself for that. அது நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். And you have to understand that clearly. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது, when I visited a place, ஒரு தாயும் தகப்பனும் என்னை வந்து பார்த்தாங்க. A father and mother came and saw us. என்ன விஷயம், எனக்கு அவங்களை யாருனே தெரியாது. I didn't know anything about them. அப்ப அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதுக்காக நீங்க ஜெபிங்க, அவ இப்போ நல்ல வேலையில இருக்கிறா, அவளும் ரெடியா இருக்கிறா, ஆனா கர்த்தர் கடைசி கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போகணும், அதுக்காக ஜெபிங்க. Our daughter is in a good job and she wants to come for the ministry and we surrender her for that and pray for that. எத்தனை பிள்ளைங்க? How many children? ஒரே ஒரு பிள்ளை. Only one daughter. எப்படி இருக்கும் அந்த ஒரு பிள்ளையையும் பிதா எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல அந்த தாயும் தகப்பனும் அந்த ஒரு பிள்ளையே ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரெடியா வராங்க. As the father surrendered his only begotten son to be crucified, the parents came to give forward that own daughter to the Lord. ஹிஸ்டரிய கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். That history is a marvelous one. இந்த சகோதரன் ஒரு இந்து சகோதரன். This brother was a Hindu brother. அவருடைய மனைவி அவருடைய ரிலேஷன். And his wife was his relative. ஆனா அவங்க எப்படியோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. Somehow accepted Christ and saved up. இவர் போய் அவங்க அக்கா கிட்ட இந்த பொண்ண கேட்டார். And he went to the elder sister and asked for the எனக்கு இந்த பொண்ண கட்டி கொடுங்க. And will you give this your daughter in marriage to me? எதுக்காக? எப்படியாவது அவளை இந்துவா நான் மாத்தி காட்டிடுறேன். Somehow I will convert her as a Hindu. இப்படிதான் அந்த சகோதரன் சபதம் போட்டு இந்த பொண்ண கல்யாணம் கட்டி இருக்கிறார். In this manner the brother swore and married that girl. இவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. And they got a daughter. இவர் வந்து விவேகானந்தருடைய தீவிர பக்தர். And he was an ardent devotee of Vivekananda. இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. And he got a female child. அதனால விவேகானந்தருடைய செக்ரட்டரியோட நேம் நிவேதிதா. And the secretary of Vivekananda, Nivedika, was given to the name. அதாவது நிவேதிதானா கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். One who was dedicated for God. அதுதான் தம்பிளைக்கு பேர் வச்சிருக்காரு. And that name was given. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? Know what the Lord did? குழந்தெல்லாம் பிறந்த கொஞ்ச நாள்ல இவர் அந்த சகோதரியை மாத்தணும்னு போய் கடைசியில் இவர் பெந்தகோசா மாறிட்டார். And instead of he converting that sister, he became a Pentecostal believer. இது ஆண்டவர் செய்யற வேலை. This is the work of the Lord. நீ வேற ரூட்ல போனீனா அவர் வேற ரூட்ல வருவார். If you go in a different route he will come in. இவர் போய் அந்த சகோதரியை எப்படியாவது மாற்றணும்னு தலையில நீக்க ஆண்டவர் ஒரே புரட்டு புரட்டி இவரை விசுவாசியா மாத்திட்டார். When he was steadfast in converting that to a sister, God changed him. இப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள். ஆனா அப்படிலாம் இந்த பிள்ளையை நாங்க யாருக்கே கொடுக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியத்துக்குனே கொடுக்கிறோம். She is dedicated for the sake of the Lord and for the sake of the ministry. Now we surrender her. உனக்கு மூணு பிள்ளை இருக்கு, என்ன பண்ற? And you have உனக்கு நாலு பிள்ளை இருக்கு, என்ன பண்றீங்க? அஞ்சு பிள்ளை இருக்கு, என்ன பண்றீங்க? இல்ல ஒத்தைக்கு ஒன்னு வச்சிருக்கீங்களே, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுனு, என்ன பண்றீங்க சொல்லுங்க. You have hundreds of children, dozens of children, at least one. What are you doing with your children? நீங்க யோசிச்சு பாருங்க. மதுரையை பார்த்தேன், எல்லாரும் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி ஆனாலும் சரி, நான் சொல்றதுல தப்பு இல்ல, பச்சையா பேசுறேன். சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி, எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா கல்யாணம் கட்டி நல்லா செட்டில்டு. அடுத்து யாரு? சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், பிள்ளைகளை கல்யாணம் கட்டி செட்டில், எல்லாமே செட்டில்டு. அப்ப எவனாவது ஒருத்தன் ஊழியத்துக்கு அனுப்புவான், நீங்க அவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கலான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க. You expect somebody to send their children to the ministry and you want to find fault with them. அப்படியா? கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையார் குழைக்கலான்னு பாக்குறீங்களா? You want to pay steal Paul to pay Peter. அப்படி வந்தவன் யாராவது கேரா பிளாட்ஃபார்ம் நினைச்சிட்டு அவனை க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும் நினைக்கிறீங்களா? You want to question others like that. உங்க பிள்ளைகளை நீங்க கொடுக்க மாட்டீங்களா?
உங்க பிள்ளைகளை கொடுத்தாதான் அந்த ஊழியத்தினுடைய தன்மை என்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். டெய்லி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், பிள்ளைக்காக சோத்திரம், பிள்ளைக்காக சோத்திரம், ஏன்னா கடைசி வரைக்கும் நிக்கணும்ல. Only when you surrender your children for the ministry, you will know the preciousness of that and you will pray for your children. அப்பதான் உங்களுக்கு ஊழியத்தை பத்தி உங்களுக்கு வாரம் வரும், துக்கம் வரும், சஞ்சலம் வரும், தவிப்பு வரும். டெய்லி 24 hours அதுக்காக ஒரு சோத்திரம், அதுக்காக நடத்திப்புக்காரங்களுக்கு ஒரு சோத்திரம், கூட இருக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்கணும், எல்லாம் ஒரே ஜபமா இருக்கும். அப்பதான் ஊழியம் தாங்க முடியும். Only you will have the burden about the ministry and you will praise and pray for everybody involved in that. இந்த ஊழியத்துல தேவனுடைய திட்டத்தை புரிந்த பின்பு சுயாதீனமான ஊழியம் அல்ல இது, கர்த்தருடைய வீட்டுல வச்சு உன்னை தேவனுடைய வீடு, அது சபை, அது ஆதாரம், அதிலிருந்து நீ கட்டப்பட வேண்டியது அவசியம். Having understood the will of the Lord, you should be doing the ministry not independently but only in the house of the Lord, that is the support. வந்தா நிப்பாங்களா ஒரு question. And if they come, will they stand is a question. வந்தா நிக்கிறது நடக்கிறதெல்லாம் யார் வேலை? அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நடக்கிறோம். Standing or moving, everything in him. யாரு வந்து நான் வந்து ஊழியத்துல சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் இல்ல, ஒண்ணுமே தெரியாது நின்றுட்டு இருக்கிறான். And those who said that they would achieve something are not here, but only those who didn't know anything are standing. தாயின் தகப்பனை விட்டு அனாதையாக வனாந்தரத்திலே, ஊழையிடுகிற வனாந்தரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட யாக்கோபு அங்கே வனாந்தரத்தில் கிடக்கும் பொழுது அவனுக்கு தரிசனம் கிடைத்தது, அந்த இடம் தான் பெத்தேல். Jacob, when he was in the howling wilderness leaving the parents, he had vision and that is called Bethel. அவனுடைய சில காரியங்களை கர்த்தர் பேசினார். And there the Lord spoke to him certain things. பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. Having spoken, he said, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never forsake thee nor leave thee till I fulfill what I have spoken to you. அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says, he that calleth is faithful and he will do as it is. ஆதியாகமம் 28:15 பாத்தீங்கன்னா, in Genesis 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not leave thee till I have. கர்த்தருடைய வீட்டுக்குள்ள பெத்தேலுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா உன்னை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். Having, if you are coming to Bethel, the Lord will never forsake you. நியாயாதிபதிகள் 20:27 தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வீட்டில் தான் இருக்கிறது. According to Judges 20:27, the ark of the Lord is still in the house of the Lord. ஏன் மத்த மினிஸ்ட்ரிக்கு நம்ம மினிஸ்ட்ரிக்கு உள்ள கான்செப்ட் வித்தியாசமாக இருக்கிறது? Why the concepts vary from our ministry and other ministries? மற்றவங்க ஊழியங்களுக்கும் நம்முடைய விசுவாச வீட்டின் பிரமாணங்களுக்கும் ஏன் வித்தியாசம் இருக்கிறது? Why there are differences in the statutes of our ministry and other ministries? நம்ம பரலோகத்தின் இந்த பாதையில தான் போகிறோம். We go to the heaven in this path. கில்காலில் தேவசித்தம் தெரிந்த பின்பு நீ வர வேண்டிய இடம் பெத்தேல். Knowing the will of God at Gilgal, the place you have to come to Bethel. நியாயாதிபதிகள் 20:18-23-26 இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, in Judges 20:18-23 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? இந்த பெத்தேலுக்கு போ, இந்த பெத்தேலில விசாரி, இந்த பெத்தேலில அழு, இந்த பெத்தேலில கண்ணீர் விடு, தேவனுடைய வீட்டுக்கு போ, அழுது விசாரித்து உன் வாழ்க்கையினுடைய ஜெயத்தை நீ அங்கே கற்றுக்கொள். Go to Gilgal, the house of the Lord, you should have set tears and understand the ways of the Lord. அதனால தான் நம்முடைய கான்செப்ட், இந்த பெண்டிகாஸ்ட் கான்செப்ட், ஒரு தேவசித்தம் விளங்கின பிறகு அவன் இஷ்டத்துக்கு ஊழியத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டில் அவன் அங்க ஒரு இடத்துல இருந்து தேவனுடைய வீட்டில் அவன் பயிற்சி வைக்கப்பட வேண்டும். Having understood the will of the Lord in our order, we should come into the house of the Lord and there is a control there and we should exercise that. தீமோத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is said in Timothy? 1 Timothy 3:15 in 1 Timothy 3:15, தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி உனக்கு நான் எழுதுகிறேன். I write you to understand how you have to behave in the house of the Lord. தேவ சித்தத்தை விளங்கி கொண்ட பின்பு நீ வந்து சேர்ந்து நீ இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய வீடு. And having understood the will of the Lord, where you have to come is the house of God. இதுதான் எலியா போன பாதை. This is the path in which Elijah. இதுதான் எலிசா போன பாதை. This is the path in which Elijah. பரலோகத்துக்கு போகணும்னா நாம் இந்த பாதையில போக வேண்டும். To go to heaven, we have to go. தேவ சித்தத்தை விளங்கிட்ட பிறகு நீங்க சபை என்கிற பெத்தேலுக்குள்ள வர வேண்டும் விசுவாசிகள். Having understood the will of God, the believers should come to the place that is church. இந்த தேவனுடைய வீடுங்கிற இந்த சபைக்குள்ள வரும்பொழுதுதான் அங்கதான் உன்னுடைய பிரச்சனைகள் பரிகாரம் எல்லாமே, நீ அங்கதான் அழணும், அங்கதான் விசாரிக்கணும், அங்கதான் தேவனுடைய பெட்டி இருக்கு, நீ உன்னுடைய வாழ்வை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். Only in the church of the Lord, the ark of the Lord is found. Only there you can shed tears and set right your life. மூன்றாவதாக, thirdly, இந்த தேவனுடைய வீட்டுக்கு போன பின்பு, having gone to the house of the Lord, இந்த பெத்தேலுக்கு போன பின்பு அந்த எலியா சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எரிகோவுக்கு போக சொல்லுகிறார். Having gone to Bethel, Elijah said, the Lord tells me to go to Jericho. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஒரு இடம். Jericho is a cursed place. அடுத்து தேவனுடைய வீட்டுக்கு வந்த பின்பு நாம் அதுக்கு பின்பு தான் ஊழியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Only after coming to the house of the Lord, the ministry is given. இந்த ஊழிய
ஊழியத்தினுடைய மேன்மை என்ன? That's the greatness of the ministry. ஜனத்தின் சாபத்தை சுமப்பது. And bearing the curse of the people. ஊழியத்துக்கு வந்துட்டா அழகா ஜிப்பா போட்டு கார்ல செல் எடுத்துட்டு போலாம் நீங்க நினைச்சிட்டு யாராவது தயவு செய்து வந்துராதீங்க. Don't come to the ministry expecting that wearing jippa you can beautifully go in a car. இன்னைக்கு அனேகர் அப்படி நினைச்சிருக்காங்க, பெரிய டாப் போஸ்ட் நினைச்சிருக்காங்க. And many think that as a top post. இதினுடைய பாதை சாலகம். And this path you have. சியோனுடைய வழி சாலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The way to Zion is through the drainage. எரிகோ என்பது சபிக்கப்பட்ட இடம். And Jericho is a cursed. இந்த சபிக்கப்பட்ட இடத்தை நோக்கி ஏசு கிறிஸ்து பயணப்பட்டார். And towards the cursed place Jesus traveled. அங்கேதான் குருடர்கள் இருந்தார்கள். Only there were. அவர்கள் கண்களை திறக்கிறதுதான் நம்முடைய ஊழியம். And our ministry is to open the eyes. அவிசுவாசிகளுடைய கண்களை பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். Devil has blinded the eyes of the unbelievers. ஏசு கிறிஸ்து எரிகோவை நோக்கி போனபொழுது ஒரு தகப்பனும் குருடன், அவனுடைய பிள்ளையும் குருடன், எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை என்று யோசித்து பாருங்க. When Jesus went there a father and the son both were blind, how their life would be. இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? What's the intention of the ministry? அப்படியே பேதமலையே உட்கார்ந்து சோர் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு ட்ரம் அடிச்சிட்டு போற ஊழியம் அல்ல. Not remaining the faith home singing songs and eating. ஜனத்தின் சாபத்தை தீர்க்கும்படியாக அவருடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு ஊழியம், அதுதான் எரிகோவில் இறங்குவது. And going to Jericho is opening the eyes of the people and removing the curse of the people. இதைத்தான் தேவன் ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். This is what the Lord expects in every worker of God. ஏதோ அக்கா போனாங்க, அண்ணன் போனாங்க, நானும் வந்தேன் வரக்கூடாது. Not that the brother went, the sister went, I have also come. அந்த பிரதர் சொன்னாரு, அதனால தான் ஊழியத்துக்கு வந்தேன், இங்க வந்தா இவ்வளவும் தெரிஞ்ச நான் வந்திருக்கவே மாட்டேனே. Since that brother said I have come and if I understood this I would not have come. அப்படி நீங்க பேசி பழக கூடாது. You should not speak like that. இப்பமே செல்லும் செலவ கணக்கு பார்க்கணும். Even now you have to take accounts. ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஊழியக்கார கூட்டம் நடந்துச்சு. A workers meeting was going on once. பிரதர் சாம் என்று ஒருவர் எடுத்தாரு. There was once brother. அந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டாரு. அந்த பெண்ணை எழுப்பி விட்டுட்டாரு. And he made the sister to stand. செல்லும் செலவ கணக்கு பார்த்தியான்னு கேட்டாரு. Have you worked out the accounts? கணக்கு பார்க்கலன்னு திருப்பி போயிட்டு கணக்கு பார்த்துட்டு வந்தாரு. Go back and work the calculate the accounts. அச்சாச்சே, கலப்பையின் மேல கையை வச்ச பிறகு என்ன செய்யக்கூடாது? திரும்ப கூடாது. Should not turn back after keeping the hands on the account. வாழ்வோ சாவோ போயிட்டே இருக்கணும், எரிகோவுக்குள்ள இறங்கணும். Whether death or life you have to go into Jericho. இந்த ஊழியம் வந்து பெத்தேலுக்கு வந்துட்ட பிறகு அப்படியே டாப்ல ஏறறது இல்ல, எரிகோவுக்கு போனோம், சாபமான ஒரு பகுதியில போக வேண்டிய ஒரு ஊழியம். From Bethel not going up but you have to go to the place of curse Jericho. வாசிங்க, அப்படி ஒரு வசனம் எடுக்க முடிஞ்சதா உங்களுக்கு? அவர் எரிகோவுக்கு போன பொழுது குருடர்கள் அவரை சந்தித்தார்கள். ஏனென்றால் எரிகோ ஒரு பெரிய நெருக்கமான ஒரு பாதை உள்ள இடம். Jericho is a narrow place of narrow path. மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குருடர்கள் இயேசுவை அறியாமல், விசுவாச கண்கள் திறக்காமல், மனக்கண்கள் பிரகாசிக்காமல் இருக்கிறார்கள். அவருடைய கண்களை திறக்கிறது தான் பெத்தேலில் இருந்து ஒரு ஊழியன் செய்ய வேண்டிய ஒரு அடுத்த ஊழியம். And from Bethel the next ministry is opening the blinded eyes of the people. ஊழியத்தை பத்தி ஒரு நல்ல அறிவை நீங்க நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that you will have a good knowledge about ministry today. இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போற தேவனுடைய ஜனங்களுக்கும் உரிய வார்த்தை. Not only for the workers but all the people those who go to the heaven. அந்த கண்ணு அந்த எரிகோக்கு யாருமே போக முடியாது. Nobody can go to Jericho. எரிகோவுக்கு போனாலே ஒருத்தன் தொலைஞ்சு போனான்னு அர்த்தம். If anyone goes to Jericho he is lost. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு தான் போனார். But Jesus Christ went to that place. தேவனுடைய வீட்டுல வந்து சுகபோகமான ஊழியம் அல்ல பிரியமானவர்களே, ஜனங்களுடைய கமனக்கண்களை திறக்கக்கூடிய ஊழியம் தான் நம்முடைய ஊழியம். In the house of the Lord it is not a comfortable ministry but it's the ministry of opening the eyes of the people. ஏனென்றால் இது கடைசி காலங்கள், ஜனங்களுடைய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். These are the last days, the devil has blinded the eyes of the people. அப்படிதான் வேதம் சொல்கிறது. That's what the Bible says. இந்த சுவிசேஷத்தை விளங்கிக்கொள்ள முடியாதபடி 2 Corinthians 4:4. Second Corinthians 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த மனது குருடாக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியாக ஒரு ஊழியன் போக வேண்டிய இடம் தான் எரிகோ. A worker goes to the place, that is the place where he opens the eyes of the people those are blinded. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டதோடு நீங்க நின்ற கூடாது. And with salvation the believer should not stop. பெந்தெகோஸ்ட் நம்ம வந்துட்டோம், நமக்கு பரலோகம் நினைச்சு நீங்க ஏமாந்திர கூடாது. Having come to Pentecost we should not be deceived saying we will. நீங்கள் எரிகோவுக்கு போக வேண்டும். You have to go to Jericho. நீங்கள் போய் மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். You have to bring the blinded people into truth. ஜனங்களை குருட்டுத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். You have to deliver the people from their blindness. அதுதான் நம்முடைய ஊழியம். That's our ministry. அதுதான் பரலோகத்தின் பாதை. That is the path of the heaven. அது நம்முடைய அடுத்ததாக நாம் மற்றவருடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வது. And next accepting the
curse of others. கலாத்தியர் மூனாமதிகாரம் பதிமூன்றா வசனத்திலே பார்க்கும்பொழுது, In Galatians 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். He that is lifted in the tree is cursed. ஆனால் ஏசு கிருசு நமக்காக சாபமாகினார். But Jesus Christ became a curse for us. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிருஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். கிருஸ்து நமக்காக சாபமாகினார். அதுதான் எரிகோவுக்கு போகிற ஊழியம். The ministry of going to Jericho is Christ became a curse for us. மற்றவங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறது. Accepting the curse of others. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? How many of us can accept that? எரிகோவுக்கு போகவேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. Going to Jericho is a duty fallen on us. நீங்க பாருங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவன் தகப்பனிடத்திலே உள்ளே நுழைகிறான். Jacob to be blessed, he went into the father. ஆதியாகமம் 27:13 நாம் இதை பார்க்க முடியும். In Genesis 27:3 we can see that. ஆனா போகும்போது ஒரு வார்த்தை சொல்றா. But when he was going, he said, ஒருவேளை தகப்பன் இதை கண்டுபிடித்தால் என்னை சபிச்சிருவாரேன்னு சொல்றா. If father finds me out, he will curse me, he says. ஆனா அந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா? You know what the mother said? மகனே, நீ அதை பத்தி பயப்படாத. Son, you don't worry about it. நீ எதை பத்தியும் பயப்படாத. You need not worry about anything. எதை பத்தியும் யோசிக்காத. Don't think about anything. அப்படி ஒரு சாபம் வந்தா அது என் மேல வரும். If any curse like comes like that. ஆதியாகமம் 27:12-13. Genesis 27:12-13. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. This is the work of a worker. ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்காக இவன் போய் ஜெபிச்சு இவன் வியாதியஸ்தனா மாறிடுறான். ஆனா ஜனங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. When he prays for the sickness of the people, he becomes sick and the people are healed. முழு உலகத்தினுடைய சாபத்தை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சாபமாகினார். Jesus became a curse to remove the curse of the whole world. அந்த ஊழியத்தை தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். We are also doing the same ministry now. கொலோசியர் 1:24 Colossians 1:24 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what he said there, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு வருகிற பாடுகள், ஒரு விசுவாசிக்கு வருகிற பாடுகள் எப்படிப்பட்டது? The sufferings that come to the worker of God and the believers are, இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நாம் நிறைவேற்றுகிறோம். And which is behind the afflictions of Christ, we fulfill that. ஜனங்களுக்கு வருகிற போராட்டங்கள்ல நீங்க போய் உபவாசம் எடுக்கிறீங்க. And for the sake of the troubles of the people, you fast. ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீ முழங்கால் போடுகிறாய். For the sake of the problems of the people, you pray. ஜனங்களுடைய வறுமையை நீக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். To remove the poverty of the people, you pray. ஜனங்களுடைய உமோச்சனத்துக்காக விழித்திருந்து போராடுகிறீர்கள். For the salvation of the people, you wake and pray. ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக காலையில் அதிகாலையில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். For the salvation of the people, early morning you cry unto the Lord. இது எல்லாம் ஜனத்தினுடைய சாபத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஊழியம். This is the ministry accepting the curse of the people. இதுதான் உண்மையான சத்தியம் பிரியமானவர்களே. This is the right truth. இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்தார். Jesus Christ did the same. ஜனத்தினுடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக சிலுவையை சுமந்தார். Accepting the curses of the people, he bore the cross. ஒருவன் பெத்தேலுக்கு வந்தால் மட்டும் போதாது. It's not sufficient if you come to Bethel. அவன் எரிகோவுக்குள்ளே வர வேண்டும். You should come to Jericho too. எரிகோவுக்குள்ளே வந்தாதான் குருட்டு ஜன குருட்டாட்டம் உள்ள ஜனங்கள் பார்வையடைந்து இயேசுவை தரிசிப்பார்கள். Only in Jericho the blinded people will have vision and see Jesus. தம்முடைய ஜீவனையே பலியாக சிலுவையிலே தொங்கவிட்டு ஜனத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He hung his life on the cross and accepted the curse of the people on him. தெசலோனிக்கர்ல சொல்லியிருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் தாய் போன்றவன் என்று சொல்லியிருக்கிறது. In Thessalonians தெசலோனிக்கர்ல சொல்லி இருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் தாய் போன்றவன். In Thessalonians it is said that a worker of God is like a mother. அந்த தாய் ரெபெக்காள் என்ன செய்தாள்? What did that mother Rebecca do? மகன் மேல் வருகிற சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தாள். She was prepared to accept the son, the curse of the son. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் ஜனத்தினுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன். A worker of God is the one who accepts the curses of the people on him. அதுதான் உண்மையான சத்தியம். And that's the truth. ஏன் ஊழியக்காரங்க வியாதி படுறாங்க? Why the workers fall sick? ஏன் ஊழியக்காரங்களுக்கு போராட்டங்கள் வருகிறது? Why the workers have sufferings and struggles? பிரியமானவர்களே, இந்த ஜனத்துக்காக போராடும் பொழுது அந்த வல்லமையினுடைய தாக்குதல்கள் தான் இவைகள். When they struggle for the people, those powers would attack them. கொலோசியர் 2:1 நாம் பார்க்கும் பொழுது, In Colossians 2:1 வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? உங்களுக்காகவும் லவோதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கு மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். உங்களுக்காக லவோதிகேயாவில் இன்னும் முகத்தை காணாத எத்தனையோருக்கு நான் ஜெபிக்கிறேனே, அது நிமித்தம் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். And I want that you should know that I have a great conflict because of you and many people whose face I have not seen. ஒரு ஆட்டுக்குட்டியை
தாவீதுனுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு சிங்கம் பிடித்துக்கொண்டது. The lion caught a lamb in the flock of David. அதை பிடித்து அதை விடுவிக்க அவன் முற்பட்ட பொழுது அந்த வல்லமை அவன் மேல் பாய்ந்தது. When he struggled to deliver that, that power attacked him. இதுதான் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ள போராட்டங்கள். This is the struggle of the workers of God. ஜனங்களுடைய வியாதிக்காக. For the disease of man. ஜனங்களுடைய நன்மைக்காக. For the goodness of people. ஜனங்களுடைய போராட்ட வேதனைகளுக்காக. For the pains of the people. இவர்கள் போய் குறுக்கே நிற்கிறார்களே, இதுதான் எரிகோவின் ஊழியம். They go and stand in between. That is the ministry of Jericho. இயேசு எரிகோவுக்கு போனார். Jesus went to Jericho. அந்த நல்ல சமாரியன் வழியிலே கிடந்த அந்த மனுஷனை தேடி போய் தூக்கி கொண்டு போய் சத்திரத்திலே சேர்த்து விட்டான். Good Samaritan went to sort of that man and admitted him in the inn. ஏனென்றால் எரிகோவுக்கு போகிற வழியிலே அந்த மனிதன் அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். On the way to Jericho he was beaten to half death. அந்த நல்ல சமாரியன் அந்த எரிகோவின் பாதையிலே போய் கொண்டிருந்தான். Good Samaritan was going in the path of Jericho. அவன் தான் அவனை தூக்கி கொண்டு சத்திரத்திலே போட்டது. Only he took him to the chowdhury. பாதிக்கப்பட்ட ஜனங்களை சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த எரிகோவின் ஊழியம். The ministry of Jericho is bringing the affected people into the church. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்? How many of us can do such work? பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய மேன்மை. This is the greatness of our ministry. சங்கீதம் 109:18 பார்க்கும் பொழுது, In Psalm 108 ஜனத்தினுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளுறது இந்த அங்கியினுடைய வெளி தோற்றம். And the outward appearance of this garment is acceptable. சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்திக்கொண்ட இந்த டிரஸ் போட்டாலே தெரியும், ஒவ்வொருத்தனும் பரியாசம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், ஏமாத்துவான், வஞ்சிப்பான், எதிர்த்து நிப்பான். சும்மா நம்ம ரோட்ல நின்னாலே அவனுக்கு ஒத்து வராது. And if he wear this dress and stand in the road, all will resist. யாருடைய சாபம்? Whose curse? ஜனங்களுடைய சாபத்தை அங்கியாக இவன் எடுத்துக்கொண்டான். They have taken the curses of the people on them. இதுதான் இந்த ministry-உடைய concept. பிரியமானவர்களே, this is the concept. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி உங்களை இந்த பாதையிலே போய் பரலோகத்துக்கு போக வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to go in this path to heaven? இது மாத்திரமல்ல, not only this. இந்த இடத்துக்கு வந்த பிறகு எலியா சொன்னாரு, என்னைய கர்த்தர் யோர்தானுக்கு போக சொல்றாரு. Having come to this place, Elijah said, the Lord tells me to go to Jordan. யோர்தானுக்கு அக்கறைக்கு என்னைய போக சொல்றாரு. He tells me to go to the other bank of Jordan. உடனே அவன் சொன்னா, அங்கேயும் நான் உம்மோடு கூட வருவேன். He immediately said, there also I will follow. பிரியமானவர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. This is a very important part. ஊழியத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஒரு சிலர் அந்த தேவசித்தத்தை விளங்கி கொண்டே ஊழியத்துக்கு வந்தும் வராமலும் போயிடுறாங்க. And whether understanding the will of God or not, they leave or ஒரு சிலர் தேவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க. Some coming to the house of the Lord, they return. ஒரு சிலர் ஜனங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி போயிடுறாங்க. Some accepting the curses of the people, they go back. ஏற்கனவே ஜனங்களுடைய சாபம் வேற, ஊழியத்தை விட்டு போனது அது இன்னொரு சாபம். எல்லாம் சேர்ந்து அவன் வாழ்க்கையும் ஃபியூச்சரையும் ஒண்ணுலமாக்கிறது. All the curses make his future nothing. ஆனா இதுக்கு அடுத்ததான் முக்கியமான பகுதி. The most important thing யோர்தான். ஜோர்டான். யோர்தான் என்று சொன்னால் இறங்கி பாய்தல் என்று அர்த்தம். And Jordan means going down. இதுதான் கடைசி போர்ஷன். This is the last portion. ஊழியத்துல எப்பொழுதுமே மிகவும் முக்கியமானது முடிவு. The end is the most important part of the ministry. துவக்கத்தை காட்டுக்கு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். The beginning may be simple but the end should be perfect. ரன்னிங் ரேஸ்ல நீங்க எத்தனை பேரும் ஸ்லோவா ஓடலாம், எப்படினாலும் ஓடலாம், முடிவுல நீ ஜெயிச்சிருக்கணும். In running race many can run in different ways but in the end you should have won. யோர்தான் என்று சொன்னால் இறங்கி பாய்தல். Jordan means going down. கர்த்தருடைய வேலையில கர்த்தருடைய சேவையில நாம மனப்பூர்வமா இறங்கணும். In the ministry of the Lord wholeheartedly we should go down. பின்வாங்க கூடாது. We should not backslide. அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்ல கூடாது. Should not say those are not. 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். 50 sons of the prophets were watching. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. இரண்டாம் ராஜாக்கள் 2:7 நீங்க அத பார்க்கலாம். You can see that in 2 Kings. இரண்டாம் ராஜாக்கள் 2:7. 2 Kings 2:7. அங்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. And all will watch. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் யோர்தானில் இறங்குகிறார்கள். But only two went into Jordan. அனேகர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று வரவேன், இயேசுவை போல வர வேண்டும். Others will be watching you but you should come like Jesus for this. யோவான் 12:27 என்ன சொல்லுகிறது? What does John 12:22 say? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இயேசு சொல்றார், இதற்காகவே நான் இந்த வேலைக்குள் வந்தேன்.
And only for this I have come to this time. ஒரு தேவனுடைய பிள்ளை இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று இயேசுவைப் போல சொல்ல வேண்டும். Like Jesus, a child of God should say that only for this purpose. பாடுகளைக் கண்டு பின்வாங்க கூடாது. Seeing the sufferings, you should not backslide. ஊழியத்தில் வறுமையைக் கண்டு பின்வாங்க கூடாது. Coming to the ministry, you should not backslide. எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்க கூடாது. Seeing the resistance, you should not backslide. கடிந்து கொள்ளுதலைக் கண்டு பின்வாங்க கூடாது. Seeing the chastisement, you should not. என்ன வந்தாலும் பின்வாங்க கூடாது. Whatever may come, you should not backslide. என்னைப் போன்றவன் ஓடிப்போவானோ? Will a man like me flee? ஆலயத்திலே போய் பதுங்குவானோ? Will he hide in the temple? இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்புகூறுகிறவாலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோமே. And by all these things, by he that loves us, we will be triumphant. இதற்காகவே நாம் வந்தவர்கள். And we have come for this one. சிலுவையை தூக்கிட்டு வந்தால் சிலுவையிலே அடையப்பட்டு சாகணும். If you carry the cross, you should be crucified on the cross. நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க, 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, in 1 Corinthians 4 chapter, சிலுவையைப் பற்றிய ஒரு உபதேசம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. There is a subject called the doctrine of the cross. சிலுவையைப் பற்றிய உபதேசம் என்ன தெரியுமா? What is the doctrine of the cross? சிலுவையை எடுப்பது, bearing the cross, சிலுவையை சுமப்பது, and carrying the cross, இதெல்லாம் முக்கியமல்ல. And these things are not. சிலுவையிலேயே ஜீவனை விடுவது, giving the life on the cross, ஊழியத்துக்கு வர்றதல்ல, ஊழியத்துல சாகிறது தான் முக்கியம். Not coming to the ministry, but dying is more important. அதான் மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. That is the most important thing. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்கு வர்றதல்ல, சிலுவையை தூக்குறதல்ல, சிலுவையில ஜீவனை கொடுப்பது. Not coming to the ministry or carrying the cross, but giving the life on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில தூக்கினவர் மாத்திரமல்ல, சிலுவையில ஜீவனை கொடுத்தவர். Not only Jesus carried the cross, but he gave up his life on the cross. யோவான் 12 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, கோதுமை மணி செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். And John 12:24 says that if the wheat corn dies, it will give a lot of fruit. நீங்க வர்றது பெருசல்ல. It's not important. உங்க பிள்ளைகளை அனுப்புறது பெருசல்ல. It's not important you send your children. இவங்க யோர்தானில் இறங்கி பாய வேண்டும். They should go into Jordan and leap. அது கரை புரண்டு ஓடக்கூடியது. It would flood on the banks. கொஞ்சம் தடுமாறிட்டா அடிச்சு தூக்கிட்டு போய்டும். If you stumble, it will carry you away. ஆனா இத கடந்து நீ போய் சேரணும்னு சொன்னா நீ தைரியமா இறங்க வேண்டும். If you want to cross that, you should go into that boldly. சிலுவையைப் பற்றிய உபதேசத்தை குறித்து நான் கர்த்தர் அனுமதித்தால் பேசுகிறேன். If God permits, I will speak about the doctrine of cross. சிலுவையைப் பற்றிய உபதேசத்தினுடைய பூரணம் சிலுவையில் ஜீவனை கொடுப்பதுதான். The perfection of the doctrine of cross is giving the life on the cross. எந்த சிலுவையை எருசலேமின் வீதிகளிலே இயேசு சுமந்தாரோ? The cross which Jesus carried. அதே சிலுவையிலே கொல்கதாவிலே ஜீவனை கொடுத்தார். In the same cross he gave up his life at Golgotha. அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பூரணம். This is the perfection of this way. அவர்தான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்தான் மறுபடி திரும்பி வர போகிறார். He was the one who was taken up before the eyes of all and he is going to come back. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இதுக்குள்ள இறங்கணும். Whatever may be the situation, you have to go down into that. Jordan வந்து சாதாரணது இல்ல. Jordan is not an ordinary river. அது கரை புரண்டு ஓடும். It will be flooding always. அது வந்து ஒரு அமைதியான ஒரு நதியா கிடையாது. It's not a silent river. ஒன்னு நாளாகமும் 12 அதிகாரம் 15 வசனத்துல பாத்தீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல ஒரு கூட்டம் அதுவாட்டுக்கு இறங்கி கடந்து போயிட்டே இருப்பாங்க. In 1 Chronicles 18:15 it is said that one group. ஒன்னு நாளாகமும் 12 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Chronicles 12:15 we see that. வாசியுங்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்குகள் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இவங்கெல்லாம் பயங்கரமான ஸ்பீட் உள்ளவங்க. These people having a great speed. சாதாரண ஆளுங்க கிடையாது. Not ordinary ones. யோர்தான் கரை புரண்டு ஓடும். இவங்களை பாத்தீங்கன்னா அவன் பாட்டு குதிச்சு இறங்கி நீச்சல் அடிச்சு வெளியே போயிடுவான். Jordan will be overflowing and these people will swim and cross that. இவன் சாவுக்கு பயந்தவனே கிடையாது. And they would not fear death. அமெரிக்கால ஒரு ஊழியத்துக்கு ஆள் எடுத்தாங்களாம். In America they were taking people. அவரே ஊழியத்துக்கு எடுக்கும்போது ஒரு சிஸ்டர் ஊழியத்துக்கு வந்திருக்கே. A sister had come for the ministry. எதுக்கு வரீங்கன்னு இருக்காங்க. It was asked why she was coming. இயேசுவுக்காக வாழ வருகிறேன். I come to live for Jesus. ஊழியத்துக்கு எடுக்கல. They didn't take her. வெளியே வந்துட்டாங்க. She came out. அப்ப சொல்லிருக்காங்க நான் இயேசுவுக்காக வாழ்றேன்னு சொன்னா கூட ஊழியத்துல இருக்க மாட்டேங்கறானே. Even if I say I want to live for Jesus, they didn't accept. என்ன கேட்டாங்க? What was asked? எதுக்காக ஊழியத்துக்கு வருகிறாய்? Why have you come? இயேசுவுக்காக வாழ. To live for Jesus. உடனே அந்த ஆள் சொல்லிச்சான், இயேசுக்காக வாழ்றதுக்கு தான் வெளியே உட்கார்ந்தே வாழலாமே, இயேசுக்காக சாகிறதுக்கு தானே ஊழியத்துக்கு போகணும். Only to die for Jesus we have to come for the ministry. அப்படிதானே? பர்த் டெத் பர்த் சர்டிபிகேட் எல்லாம் வாங்குறீங்க, தமிழ்ல போட்டிருப்பான் பிறப்பு, அதுலயே பார் போட்டுருவான் என்னது இறப்பு சான்றிதழ். அப்படிதானே? ரெண்டு சர்டிபிகேட்டும் ஒரே இதுல தான் இருக்கு. Both will be in the same certificate. நீ பிறந்தா அதுல எழுதுவா, இல்ல அந்த சர்டிபிகேட்ல நீ இறந்தது இல்லன்னா அதை மாத்திட்டு டக்குனு இறந்த தேதியை போட்டு எழுதிடுவா. Birth/death and either this or that will be written. கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தான்ல யாரும் இறங்க மாட்டாங்க. ஆனா இந்த காத்து புத்திரன் இருக்கிறானே இவனுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, அவாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்பான். Sons of God will not mind the overflowing Jordan, they will cross it. காரணம் என்ன தெரியுமா? What's the reason?
எட்டாம் வசனம் வாசிங்க, 1 Chronicles 12:8. First Chronicles 12:8. காத்தீரில் பரிசேயும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகமும் போன்ற வேகமும் உள்ளவர்களாக இருந்து. எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்க? சிங்கம் போன்ற முகம். They were having the face of the lions. சிங்கமுகம் போன்ற முகம், அடுத்து என்னது? வெளிமான்களை போல வேகம் உள்ளவர்கள். Swift as the rose. அவங்க ரொம்ப ஃபாஸ்டான ஆளுங்க. They would be very fast. ஆண்டவருக்காக வந்தவங்க, அதனால தைரியமா இறங்குவாங்க. சாவோ வாழ்வோ இறங்கி போயிட்டே இருப்பாங்க. They had come for the Lord, whether death or birth. இந்த ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு யோசிக்க கூடாது. After coming to the ministry, you should not think twice. நான் அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், உட்கார மாட்டேன், நிக்க மாட்டேன், நடக்க மாட்டேன், அப்ப வரவே கூடாது. I won't do this or that. If you say so, you should not come at all. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு ஆர்டர் விழுந்துச்சுன்னா போயிட்டே இருக்கணும். After coming here, when the order comes, you have to go. அப்படி அல்ல ஆண்டவனே, அப்படின்னா லோத்தாய் மாறிவிடுவாய், லோத்தின் மனைவியாய் மாறிவிடுவாய், லோத்தின் பிள்ளையாய் மாறிவிடுவாய். If you say it's not so, Lord, you will become Lot, his wife and his children. அப்படி அல்லங்கற சப்ஜெக்ட் வந்துட்டாலே ஊழியக்காரன் அன்னைக்கு தன்னுடைய டிக்னிட்டியை விட்டுட்டான்னு அர்த்தம். If the worker says it's not so, Lord, then he has lost. ரெடியா இருக்கணும். You should be ready. இப்போ நீங்க பாருங்க, யுத்தம் நடக்குது, கிளம்போ டேங்க் கிளம்போ எல்லாம் அவங்க அந்த நம்பர் சொன்ன பிறகு நான் போக மாட்டேங்க அப்படின்லாம் சொல்லிட்டானா கொண்டுடுவான். அடுத்த செகண்ட் அவன் பிளைட் கிளம்பி போயிட்டே இருக்கணும். At the time of war, the flight should be ready, and when the order is given, they should be ready to flee. இந்த மார்க்கம் வந்து கிறிஸ்துவுக்காக நல்ல போர் செய்வங்கனாய் தீங்கு அனுபவிக்கிற மார்க்கம். And this is the way in which we should be good warriors for Christ. ஆனா இந்த உலகத்துல இதுக்கு பிரதிபலனே கிடையாது. But in this world there is no reward at all. இந்த உலகத்துல இந்த ஊழியத்துக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது. In this world and for this ministry, no reward. பரலோகத்துல மட்டும் தான் கிடைக்கும். Only in the heaven we can get. நீங்க கல்யாணத்துக்கு கட்டலாம், அந்த புருஷனுக்கு துணி துவைச்சு கொடுக்கலாம், ஆனா இங்க வந்து துணி துவைக்கிறதுக்கு அங்க துணி துவைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. There is difference between washing clothes here and there at home. கல்யாணம் கட்டின பிறகு அங்கே சமையல் போட பண்ணலாம், அந்த சமையலுக்கு இந்த சமையலுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அந்த சமையலுக்கு உங்களுக்கு ஒரு புடவை கிடைக்கும், இந்த சமையலுக்கு சியோன் கிடைக்கும். And for that the cooking you will have a saree, but for here இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The present sufferings cannot be compared to the glory to come. அதுல நீ படுற பாடுகளுக்கு எல்லாம் உலகத்திலேயே அடி, உலகத்திலேயே போராட்டம், உலகத்திலேயே எல்லாம் பிரதிபலன். ஆனா இதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன நீ நல்ல ஊழியம் செஞ்சாலும் சீப்போன்னு தான் சொல்லுவாங்க. பரலோகத்துல மட்டும்தான், அவர் மட்டும்தான் பிரதிபலன் கொடுப்பார். And here your ministry will not be much accepted, only in the heaven he will give the reward. இங்க புகழ் கிடையாது. No praising. ரொம்ப நல்லா பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லவே மாட்டான். என்ன சொன்னாலும், நான் ஒரு இடத்துல சென்னையில சாட்சி சொல்ல விட்டாரு பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள். பாஸ்டர் கேசி வர்கீஸ் allowed me to give a testimony in Chennai. சாட்சி சொன்னது கேட்டு அழுதுட்டாங்க ஒரு சிலர்லாம். And some people even cried after. சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் உச்சி உச்சி உச்சி, ஐயோ இவ்வளவு பாதையான்னு. And even when the testimony was going on, they were all moved. Here vanda ivar enna pudichi enna ra saachu na poi ukkar po alla vaathu ukkar abindtaar. And after the testimony he fooded me. Adutha varama avaru marubadi enna thaan elipi vidraar. And next time also he thirupi naan saachu solli mudicha janangal ellam bayangaramaa beach la ellaru adhisiyama nikra ivar munjidhar enna sonna na onne poti adhi vittam baar poi ukkar abindtaar. உடைக்கிறதா இந்த ஊழியம். And this ministry is breaking. உடனே இறங்கன உடனே மாலை போட மாட்டாங்க. Immediately they will not garland. அது இண்டிபெண்டன்ட்ல இங்க கிடையவே கிடையாது. இருக்கிற மாலைய புடுங்கி விட்டுருவான். சொல்லுங்க, நீங்க பயப்படாம சொல்லுங்க, எல்லாரும் கேக்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது உடைக்கிற மார்க்கம். This is the way in which we break. உன்னை உருவாக்குற மார்க்கம். And the way that makes you. இந்த ஊழியத்துக்கும் மற்ற ஊழியத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். And this is the difference between this ministry and other ministry. எனக்கு ஒரு சபை கொடுத்தாங்க. They gave me a church. First in charge. ஒரு 25 பேர் இருந்தாங்க அந்த சர்ச்சில். Some 25 members were there. நான் அடிச்சு பிரசங்கம் பண்றேன். And I was also thrashing and giving message. முடிஞ்சிருச்சு. It was over. அடுத்த நாள் காலையில எல்டர்ஸ் பிரேயர். Next morning the elders prayer. அவர் தான் என்னை வளர்த்தாரு, அதனால அவர் என்னை உடைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருந்துச்சு. He was the one who brought me up and he had the right to break me too. அவர் தான் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னை பஸ் ஏத்தி விட்டாரு ஊழியத்துக்கு. Pastor KC Varghese he saw me off at தூத்துக்குடி. அதனால அவர் தான் என்னை வந்து மெட்ராஸ் வந்தவனே உடனே அசிஸ்டண்டாக போட்டிருக்காங்க, நான் உன்னை இன்சார்ஜ் ஆக்குறேன்னு அடுத்த வாரமே இன்சார்ஜ் ஆகி விட்டாரு. And from assistant he made me an incharge in Madras. இன்சார்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வாரம் முடிச்சுட்டு நாங்க வந்து நின்னா எல்டர்ஸ் பேர்ல என்னை எழுப்பி விட்டாரு. In the elders prayer he made me stand. எப்படி இருந்துச்சு கூட்டம்? How was the meeting? நல்லா இருந்துச்சு பாஸ். It was good. எவ்வளவு பேர் வந்தாங்க? How many came? 25 பேர் வந்தாங்க. 25. பிரசங்கம் பண்ணியா? Did you give message? ஆமா பாஸ். Yes. எவ்வளவு காணிக்கை கிடைத்தது? How much offering you received? எனக்கு அப்பதான் யாவுமே வந்துச்சு காணிக்கை. நானும் திருப்பி தான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ நான் சொல்றது 87, அதனால
₹1 அன்னைக்கு ஒரு விசுவாசி கொடுத்திருந்தார். அது ரொம்ப ஏழ்மையான சபை. கரெக்ட்டா ₹1. And one believer had given me ₹1. It was in 87. அங்கன ₹1 கிடைச்சது பாஸ். I said I got ₹1. உன் பிரசங்கத்துக்கு ₹1 தான் ப்ளே மார்க் ரேட்ன்றார். The value of your message is just ₹1, he said. ₹1யாவது போச்சே. ஆனா கணக்குல போகாம ₹1யாவது வந்துச்சு. நான் எதுக்குது சொல்றேன்னா, அவங்க வந்து அப்படித்தான் கொண்டு போனாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப லேசா தொட்டுட்டா போதும், எல்லாம் டச் மீ நாட் தான். And today it's only touch me not. So total sinigigal. All touch me not. அதனால தான் வரும்போது சிங்க முகமா வரணும்னு சொல்றோம். கழுகுகளை போல வேகமா, வெளிமான்களை போல வேகமா வந்தாதான் இந்த யோர்தான்ல துணிஞ்சு இறங்க முடியும். Only with the face of lion, if you come as rose, we can go into Jordan. இதுதான் பரலோகத்தின் பாதை. This is the path to heaven. இந்த பாதையில தான் எலியாவை கர்த்தர் கொண்டு போனார். The Lord took Elijah only in this path. இது ஒரு பாதை. This is a path. இந்த ஊழியங்கிறது பாடுகள் நிறைந்தது தான். This ministry is full of sufferings. ஏன் பாடுகள் நிறைந்தது? Why it's filled with suffering? ஏன் ஊழியக்காரங்க வியாதிப்படுறாங்க, ஏன் விசுவாசிகள் வியாதிப்படுறாங்கன்னு கேக்குறாங்க. ஏன் இது கூட இன்னும் உனக்கு புரியலையா? இந்த பாடுகள் தானே மகிமையை கொடுக்கிறது. And only this path of sufferings gives us a glory. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer with him, we will also rule and reign with him. நீங்க ஞானசான எடுத்துப்பீங்க. You would have taken baptism. ஆனா சியோனுக்கு எருசலேமுக்கு போணும்னா இன்னொரு ஞானசான இருக்கு. But go to Zion and Jerusalem, you have to take another baptism. அது என்ன ஞானசானம்? And what is that baptism? லூக்கா 12 அதிகாரம் 50 வசனம் வாசிச்சு பாருங்க, அங்க ஒரு ஸ்நானம் இருக்கு. In Luke 12:50 it is said, இயேசு கிறிஸ்து எடுத்த ஸ்நானம். The baptism Jesus had. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பூரணம். And there is a baptism which I have to take until it is complete. நீங்க இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு வரும்போது உங்களுக்கு வந்து இளைப்பாறுதலை நாங்கள் வாக்கு பண்ணுவோம். வந்த பின்பு மகிமையை வாக்கு பண்ணுவோம். When you come at the time, we will promise rest, but later we will promise glory. அதுக்கு வழி பாடுகள். And the path to that is பட்ட பாடுகளிலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணராய் கடந்து போனார். And by the sufferings he learned obedience and became perfect. ஏன் இந்த ஊழியத்தில் இவ்வளவு பாடுகள் நீங்க நினைக்கலாம்? Think why sufferings in the way? அது ஒரு ஞானஸ்தானம். That's a baptism. அந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். You have to take that baptism. ஏன் நமக்கு இந்த உலகத்துல அதிகமான பாடுகளை மறுபடி தேவன் அனுமதிக்கிறார்? Why the Lord permits sufferings again and again? முதலாம் பேதுரு 4 முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, In 1 Peter 4 first 2 verses, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். He that suffers in the body, he பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க தக்கதாக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் பாடுகளின் வழியிலே கொண்டு போகிறார். To rest from sin, the Lord takes us through the path of suffering. இதுல என்ன சம்பவம் நடக்கிறது பிரியமானவளே? What happens here? இந்த யோர்தானை எப்படி கடப்பது? How to cross this Jordan? இப்ப நம்ம விசுவாசிகள் பிள்ளைகளை அனுப்பாம இருக்கிறதுக்கு ஒரே கேள்வி, இவங்க கடைசி வரைக்கும் நிப்பாங்களா, இது போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு ஒரு பயம். The believers are hesitant because they have the fear whether they will go up to the end. பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கு. And children too have the fear. பையங்களுக்கும் பயம் இருக்கு. And the boys also have the fear. போனா நிக்க முடியுமா? If we go, can we stand? போனா கடைசி வரைக்கும் நின்றுவியா? If you go, will you stand till the end? இப்படி தான் ஒரு question இருக்கு பிரியமானவளே. And there is a question like that. ஆனா இந்த question க்கு பதில் என்ன? What's the answer? இந்த யோர்தானை எலியாவும் எலிசாவும் எப்படி கடந்தாங்க? How did Elijah and Elisha cross Jordan? அதுக்கு காரணம் கையில இருந்த சால்வை. The reason was the mantle in the hand. அது எதை காண்பிக்கிறது? And what does it denote? அந்த சால்வையை பிடிச்சிட்டு தான் முறுக்கி அடிச்சா யோர்தான் ரெண்டா பிளந்துடுச்சு. Holding the mantle, he smote on the river. And ஏசாயா 59 அதிகாரம் 17 வசனத்தின்படி, According to Isaiah 59:17 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அவர் வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறார். வைராக்கியம் என்னும் சால்வை. And he has the mantle. ஏசாயா 59:17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். He has a zeal as a cloak. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த மார்க்கத்துல ஜெயிக்கணும்னா ஒரு வைராக்கியம் வேணும். To win in this way, a child of God needs zeal. இப்ப ஸ்கூல்ல கூட நீங்க படிக்கிறீங்க, இல்ல வேலையில இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு போட்டிக்கு போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீல் வேணும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம் வைராக்கியம் வேணும், இல்லன்னா வேஸ்ட். To appear in an exam or a competition, you need a zeal to win, otherwise it's a waste. அது ரொம்ப முக்கியம். And that's more important. உனக்கு ஒரு வைராக்கியம் வேணும். கர்த்தருக்காக சாகணும், நான் ஜெயிக்கணும், கடைசி வரைக்கும் நான் சீயோன்ல போய் சேரணும் அப்படிங்கற ஒரு வைராக்கியம் வேணும். You need a zeal to die for the Lord and go to Zion. வைராக்கியம் இல்லாதவனை கொண்டு வந்து இந்த மார்க்கத்துல வச்சா தள்ளி 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 கொண்டு போய் சேர்க்க முடியாது. And by pushing somebody, we cannot take him there. ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரு வெறித்தனம் வேணும், ஒரு வேகம் வேணும். There should be a zeal to give up life. நீ பாருங்க தீவிரவாதிகள் எல்லாம் எப்படி சாகுறாங்க, ஒரு வைராக்கியத்துல தானே வர்றான். The terrorists, they have the zeal and they die. குண்டு வெடிச்சா உடம்பு செதறி தூள் தூளா போயிடும்.
If the bomb blasts, the body will be scattered into pieces. ஆனா துணிஞ்சு வர்றாங்க. But boldly they come. பொன்களும் வருது, ஆண்களும் வருது. Both man and woman. தைரியமா வராங்க. They come boldly. இன்னைக்கு செத்துருவன்னா ரெடிங்கறா. And they are ready to die today. அதுக்குதான் நான் பிறந்திருக்கிறேங்கறா. And they say we are born to die. ஏன் சத்தியத்துக்காக, இயேசுவுக்காக உனக்கு அப்படி நிக்க முடியல, உன் பிள்ளையை ஒப்பு கொடுக்க முடியல? Why it's not possible for you to stand for truth and Jesus? ஒரு பிள்ளை வந்து யுத்தத்துல போயிட்டு அவன் செத்துட்டான். தமிழ்நாட்டு கலாச்சார கதைகள் உங்களுக்கு தெரியும். You know the cultural stories of Tamil. அந்த பிள்ளை செத்து போயிட்டான். And the son died in the war. செத்ததை பார்த்துட்டு வந்து ஒருத்தன் சொன்னா, உங்க பையனை பார்த்தேன், முதுகுல குத்துப்பட்டு நெஞ்சிட்டான், செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. And one said that your son was stabbed from behind and he was dead. அந்த தாய் சொன்னாலாம், ஐயோ இவரை பிறந்து பெத்தெடுத்ததுக்கு பெரிய தப்பா போச்சேன்னு சொன்னாங்க. And the mother said that it's a great mistake for having. வாளை எடுத்துட்டு போனாலாம். She went with the sword. எங்க தம் பிள்ளை எப்படி செத்துருக்கான்னு பாக்குறது. To see how the son had died. அங்க போய் பார்த்தா பிள்ளை இங்க குத்திதான் முதுகுல எங்க வந்துருந்துச்சு, ஈட்டி வந்துருச்சு. என் பிள்ளைய பெத்ததுக்காக சந்தோஷப்படுறேன்னா. The spear had been gone through the chest. இப்படிப்பட்ட தாய்கள் தான் நமக்கு சபைக்கு தேவை. And we need such mothers in the church. எத்தனை பேர் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை தியாகம் பண்ண ஒப்பு கொடுப்பீங்க? How many will sacrifice your children like that? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கம் சிலுவை மார்க்கம். And this way is the way of cross. சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. Without cross no throne. அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். And for that we need zeal. அந்த சால்வையை முறுக்கிட்டு அடிச்சா எலியா தண்ணீர் ரெண்டா பிளந்தது, யோர்தான் பிளந்தது. அதே சால்வையை திருப்பி முறுக்கிட்டு அடிச்சு எலிசா அடிச்சான், அதே யோர்தான் ரெண்டாக பிளந்தது. They twisted the mantle and beat the river and divided into two. எப்பொழுது நமக்குள்ள அந்த தன்மை இருக்க வேண்டும். We need the same nature always. எப்பொழுது உன் கையில சால்வை இருந்துகிட்டே இருக்கணும். You should have the mantle always in your hand. ஊழியத்துக்கு வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. All have the question that those who came for the ministry. அதுக்கு ரெண்டு காரணத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Two reasons I want to place before you. ஒன்று, அவர்கள் தாங்கள் வந்த சூழ்நிலையை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்த நாளை மறந்து விட்டார்கள். One thing they had forgotten the situation or the day for which they surrendered. இரண்டாவது, second thing, எந்த இயேசுவை நேசிச்சாங்களோ அந்த நேசம் குறைந்து வேற நேசம் உள்ள நுழைந்து விட்டது. Love of Jesus waxed cold and another love had entered. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்ற வாலிலே சொல்லுங்க. அதான் உண்மை. That's the truth. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியும் எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். You should be always remembering the rock from which you have been hewn out. இங்க வந்த ஊழியமே செய்ய விட மாட்டாங்க, பேதம்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க, நடத்திப்புங்கிறாங்க, முன்னுக்கு போனா தப்புங்கிறான், பெண்ணுக்கு போனா தப்புங்கிறான், இப்படி எல்லாம் உங்களுக்கு பலருக்கு பல கேள்விகள் இருக்கு. Many have many questions about the way we have treat the people in the ministry. இது ஒரு புத்தகம். It's a book. இது சும்மா அவுத்து விட்டுற முடியாது, காத்துல பறக்கிற ஊழியம் கிடையாது. It is not the ministry that will fly in the air. இந்த ஊழியத்தினுடைய தெய்வீக தன்மை என்ன? What's the divine nature? நீ இதுல வந்து நிக்கணும்னா அந்த சால்வைய போட்டுட்டு எலிசா தோல்ல இருந்து அந்த சால்வைய எலியா எடுத்துட்டு சொல்றான், நான் உனக்கு செய்ததை சாகர வரைக்கும் நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு. And he told that you remember till you die what I have done for you. சாகர வரைக்கும் நீ எப்படி ஊழியத்துக்கு வந்தங்கறத நீ நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். Until death you should remember how he came for the ministry. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் என்னைய பத்தி அதிகமா சொல்றதுக்கு நீங்க ஏதோ நீங்க வித்தியாசமா விளங்கிட கூடாது. ஆவியானவர் சொல்றதனால தான் நான் சொல்றேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, காலையில 5:30 தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி குறுக்குச்சாலை வரைக்கும் பஸ்ல நான் அழுதுட்டு வந்தது எனக்கு ஞாபகத்துல அப்படியே இருக்கு. Early morning at 5:00 I left by bus and I was crying. Yeah. Why? ஆண்டவரே உங்களை நம்பி நான் போறேன். Lord I trust you and go. செத்தான ஊழியத்துல செத்துறணும். I should die only in the ministry. எங்க அண்ணா ரட்சிக்கப்படாதவர். My brother was not saved. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன கூப்டாரு. He called me at the bus stand. எனக்கு கை கால் நடுக்கம் ஆயிருச்சுனா அவங்க எல்லாம் பயங்கர rough type ஆனாளுங்க. They were all rough people. I was trembling. என்ன தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவார். And even if he wanted he could have carried me away. இங்க வா அப்படினார். He called me. நான் கிட்ட போனேன். I went near. இயேசுவே ஒரு கூப்பிடுறாரு, என்ன பண்ணி தொலைய போறாரோன்னு பயத்துல. I was afraid what he would do. பாஸ்டர் அங்க நின்னுட்டு இருக்காரு. And the pastor also was standing. என்ன பண்ணதுன்னு நான் யோசிச்சேன். I was wondering what to do. போக கூடாது. அவர் சொல்றார் போக கூடாது. Should not go. ஆனா போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். But decided to go. இதுவே எனக்கு பெரிய கேவலம். This itself is a big shame to me. ஆனா ஒண்ணு, but one thing, திரும்பி வந்து இன்னொரு கேவலத்தை செஞ்சிராத, ஏற்படுத்திராத. Don't create another shame by coming back. அப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு. Still I remember that. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு நான் சொன்னேன், செத்துருவனே தவிர நான் எங்க வர மாட்டேன், வரவே மாட்டேன். At the bus stand I told I would better die but won't come back. உனக்கு ஒரு வெறித்தனம் இருக்கணும். You need a zeal. அந்த சூழ்நிலை மறந்தே போக கூடாது. And that situation you should never forget. அடுத்து உன்னுடைய அன்பு வேற டைவர்ஷன் எடுத்துருச்சுன்னா தான், take diversion. அவ்வளவுதான், ஊழியம் தட போனட்டுருச்சுன்னு அர்த்தம். If your love takes another diversion, இயேசுவை இன்னும் நேசிச்சுக்கிட்டே இருக்கணும்.
You should be loving Jesus more and more. அவரைத்தான சேவிக்கிறன் வந்துட்ட. You have come to serve him alone. அவரை சேவிக்கவும் அவரை நேசிக்கவும் அதுதான் அன்னகர்கள் கூட்டத்துடைய ஊழியமென்று ஏசாயா 56 திட்டமாக சொல்லுகிறது. In Isaiah 56, it is said about the ministry of the eunuch to love and serve him. உனக்கு ஒரு வைராக்கியம் வேணும். You need a zeal. நீ இந்த வைராக்கியத்தில் வரும்பொழுது உனக்காக தேவன் வைராக்கியமா வராரு. When you come into this zeal, the Lord will have greater zeal for you. உன்னை சியோனாக எருசலேமே மாற்ற அவர் பயங்கர வைராக்கியமா வந்துருவாரு. ஏனா நீ அவருக்காக நிக்கும்பொழுது அவர் உனக்காக நிக்கிறாரு. To make you Zion or Jerusalem, he comes with a great zeal. சகரியால் நீங்க பார்க்கும்பொழுது. In the seeing book of Zechariah. முதலாம் அதிகாரம் 14 வசனம். 1:14. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 8:2. நான் சியோனுக்காக கடு வைராக்கியம் கொண்டேன். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். நீங்க வைராக்கியமா வரும்பொழுது தேவன் அதைவிட வைராக்கியமா உனக்காக உக்கிரமான வைராக்கியமாய் உன்னை சியோனாய் எருசலேமாய் மாற்ற வைல்லமையாய் இறங்கி வருவார். When you come with the jealous, the Lord will have greater jealousy more than you. நீ ஒரு மனிஷன், மன்னான மனிஷன், நீ தேவனுக்காக ஜீவனை கொடுக்கும்பொழுது தேவன் உனக்காக ஜீவனை கொடுப்பார். When you, the man of dust, ready to give the life for the Lord will give his life for you. இந்த யோர்தானை கடந்தபொழுதுதான் சுழல் காற்று சுத்துனது ஏறி போய்விட்டான். When they crossed Jordan, there was a whirlwind and he was carried. பரலோகத்துக்கு போனும்னு ஆசப்பட்டீங்கன்னா இதுதான் வழி. And when you want to go to the heaven, this is the only way. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டு நம்ம பரலோகத்துக்கு போலாம் நினைச்சிரக்கூடாது. And leaving this, we cannot try to go in our own way. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. பரலோகத்தின் பாதை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. The path of heaven is clearly given to you. நீ உன்னை கற்புள்ள கண்ணியாக நிறுத்த நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம். We are struggling to present you as a chaste. உன்னை சியோனாக எருசலேமாய் மாற்ற தேவன் போராடிக்கொண்டிருக்கிறார். The Lord is wrestling to change you, New Jerusalem. உன்னை அழைத்த தேவனுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? What have you done for the Lord who called you? கண்களை மூடுங்க. Let's close our eyes. சில நிமிடங்கள் முழங்கால் படியிடுவோம். A few minutes, stand on the knees. இந்த ஊழிய பாதையில், இந்த பரலோக பாதையிலே நீ இந்த நான்கு இடத்தில் எதை கடந்து வந்திருக்கிறாய்? In the path of the heaven, in these four places, which place you have crossed? கில்காலை கடந்து விட்டாயா? Have you crossed Gilgal? பெத்தேலை கடந்து விட்டாயா? Have you crossed Bethel? நீ எரிகோவை கடந்து விட்டாயா? Or have you crossed Jericho? யோர்தானை கடந்து விட்டாயா? Have you crossed Jordan? அப்படியானால் இன்னும் சில நிமிடங்கள், சில நாட்களிலே, சில மாதங்களிலே நீ சுழல் காற்றிலே போகவேண்டிய ஒரு நபர். If it is so, you are a person who will be carried in the whirlwind in a short moment. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கம். This is the way in which you will be caught up. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. அமேன். முழங்கால் படியிடுவோம். Stand on the knees. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்துக்கொண்டு வந்தீர். Lord, only you called me. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் உள்ள தோல்வியை பார்க்காதே. Don't look at the failures of the past. கடந்த கால வாழ்க்கையில் உள்ள எழுப்புதலை பார்க்காதே. Don't look at the revival of the past. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு அது செஞ்சார், இது செஞ்சார், இந்த பழைய கதையே பேசி வேஸ்டாக்கிடாதே. Don't waste your time speaking about the old stories. இல்ல, எனக்கு முடியல, நான் தோத்துட்டேன், நான் பின்மாறிட்டேன், இந்த பழைய தோல்வியின் கதையவே பாடாதே. Don't be singing about the songs of defeats and failures. Past is past. Past is past. எல்லாத்தையும் துரத்திக்கு போடுங்க. Throw away everything. இதோ கத்தர் உனக்கு புதிய பாதையில உன்னை கொண்டு வருகிறார். The Lord brings you into a new path. அவருக்கு அற்புதம் செய்வது எளிது. And it's easy for him to do miracles. உன் பெலவீனத்தை நீக்குவது எளிது. Easy to remove your பெலன். உள்ளவனுக்காகிலும், பெலன் அற்றவனுக்காகிலும் அவருக்கு உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். It is an easy thing for him to help those who are weak or strong. ஆனால் இன்றைக்கு உன்னை சுழல் காற்றிலே எடுக்கிற பாதையை உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். But today he is preaching you about the path to world. இன்றைக்கு உன் ஓட்டம் முடிந்தால் நீ மகிமிலே இணைய வேண்டும், அந்த பாதையை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். If you complete the race, you should go to glory, and that path he teaches. முதலாவது தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். First of all, understand the plan of the Lord. நிந்தைகளை புரட்டி போடுங்கள். And roll away your reproach. கர்த்தருக்குள்ளே உங்களை ஊன்ற கட்டுங்கள். And build you up steadfastly in the Lord. எல்லா மாம்சத்தின் போராட்டங்களையும் துண்டித்து விடுங்கள். Sever all the corner relationships. பழைய உலகத்தின் தொடர்புகளை துண்டித்து விடுங்கள். Sever, cut off all the old relationships. சபைக்குள் வாருங்கள். Come into the church. தேவனுடைய வீட்டுக்குள் வாருங்கள். Come into the house of the Lord. பொருத்தனை பண்ணி ஜீவபலியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Wow, and offer yourself as a living sacrifice. கர்த்தர் உன்னையோடு பேசுகிற கர்த்தர். And the Lord is the one who speaks. உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேறுவளவும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். Till he fulfills the word, he will not leave you. ஜனத்துக்காய் திறப்பில் நில்லுங்கள். And for the sake of the people, stand in the breach. இந்த ஊழியத்தின் பாதை சாபத்தின் பாதை. The path of the ministry is the path of curse. ஜனத்தின் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept the curse of the people. ஜனத்தின் குருட்டாட்டத்தை நீக்க ஒப்புக்கொடுங்கள். Submit to remove the blindness of the people.
of the people. கத்தருக்காக இந்த ஊழியத்திலே இறங்கி வாருங்கள். Come down for the Lord for in the ministry. இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். Only for this I have come into the hour. இந்த ஸ்தானம் முடியுமளவு நான் இனி ஒப்புக்கொடுக்கிறேன். Until the curse is removed I submit. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? How many of you submit like that? உங்கள் கையில ஒரு வைராக்கியம் என்னும் சால்வை எடுத்துக்கொள்ளுங்கள். And take up the cloak of zeal. என்ன வந்தால் இயேசுவுக்காக நிற்பேன். Whatever may come I will stand for Jesus. அப்படி சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say so put up your right hand. நீங்க வைராக்கியமா இருந்தா கர்த்தர் அதைவிட ஜீலா இறங்குவார். If you have the zeal the Lord will be having greater zeal. நீ உனக்கு மண்ணான மனிதனுக்குள்ள இவ்வளவு வைராக்கியம் இருந்தால் தேவாதி தேவன் கட்டும் உக்கரமான வைராக்கியம் உடையவரா இருப்பார். If you the man the dust having such a zeal the Lord God of gods will have greater zeal. உன்னுடைய சீயோனின் தரிசனத்துக்கு விரோதமான வல்லமைகளை கர்த்தர் அழிக்கட்டும். Let the Lord destroy all the powers that come against the vision of Zion. உன்னுடைய எருசலேமின் பயணத்துக்கு தடையா இருக்கிற வல்லமைகளை கர்த்தர் தகர்க்கட்டும். Let the Lord destroy all the powers that are hindrances to the journey in Jerusalem. எத்தனை பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் அணிக்க போறீங்க? How many of you are going to be zealous for the Lord? சால்வையை பிடித்துக்கொள்ளுங்கள். Hold on to the mantle. உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் உனக்காக வழி விடும். And Jordan will give way for you. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க ஒப்பு கொடுங்கள். And submit to give the life for Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இந்த கூட்டம் இன்னும் சில நிமிடங்கள்ல முடியும். This meeting will come to an end in a few minutes. ஆனா அதுக்கு முன்னால உன் கையில சால்வை வர வேண்டும். And before that in your hand you'll have the mantle. நீங்க விசுவாசிகளாக இருக்கலாம். You may be believers. ஊழியர்களாக இருக்கலாம். Or workers. புதிய நபர்களாக இருக்கலாம். Or newcomers. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு கிருபையை தர போகிறார். Today the Lord is going to give you a grace. ஒரு வல்லமையை தர போகிறார். Going to give a power. ஒரு வைராக்கியத்தை தர போகிறார். Going to give a zeal. உன் கையில ஒரு சால்வையை தர போகிறார். Going to give a mantle in your hand. வாழ்க்கையில வருகிற எல்லா யோர்தானையும் நீ பிளந்து கடந்து போக வேண்டும். You have to divide all Jordan and cross that. அதற்குரிய அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing for that descend. அதற்குரிய வல்லமை இறங்கட்டும். Let the power come down for that. உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவா இருக்கட்டும். Let it be Christ who strengthens you. விக்கரா இயா ராசா கலந்தே ரிபிகதுனா நியாரா சத்தபானியாரா திபியானா ரபா விக்கரா கத்தினபலா கத்தினபா கத்தினா தினா தினா இந்த மார்க்கம் பயமும் திகிலும் உள்ளவனுக்கு உதவி செய்யாது. This way will not help those who have fear and terror. பயத்தையும் திகிலையும் துருதிக்கு போடுங்க. You throw away your fear and terror. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. நீங்க இயேசுவுக்காக நின்னு பாருங்க. முழு பரலோகமும் உனக்காக நிற்கும். You stand for Jesus the whole heaven will then stand for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது தெய்வம் சும்மா இருப்பாரா? When you stand for the Lord will the Lord keep quiet? நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக தேவன் ஆயிரம் அடி எடுத்து வைப்பார். If you take one step for you are said the Lord will take 1000 steps. அந்த பலன் இப்பொழுது இறங்கட்டும். Let that power come on. கர்த்தாவே நான் உமக்காய் நிற்பேன். Oh Lord I will stand for you. இந்த ஊழியம் ஒரு புனிதமான ஊழியம். This ministry is a holy ministry. இது ஒரு பலியான ஊழியம். It's a ministry of sacrifice. இந்த பலியின் சிந்தை இல்லாவிட்டால் இதை செய்ய முடியாது. And without the mind of sacrifice we cannot carry out the ministry. பலியின் சிந்தை உள்ளவர்கள் மட்டுமே இந்த ஊழியத்தை செய்ய முடியும். Only those who have the mind of sacrifice can carry out the ministry. அந்த பலியின் சிந்தை அந்த மரியாளுக்கு இருந்தது. Mary had that mind of sacrifice. அவள் தன்னுடைய பிள்ளையை அப்படியே பலிபீடத்தில் வைத்தாள். That's why she kept her children on the altar. அந்த பிள்ளை நொறுங்கி தொங்கி கொண்டிருந்தது. And the child was broken and hanging. ஆனாலும் அந்த திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். Even then she submitted for that plan. அந்த மார்க்கத்தில் தான் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். And we are also coming to that way. Amen. இந்த கூட்டம் முடிய போகிறது. And this meeting is going to come to an end. இந்த மார்க்கத்தில் நீங்கள் எந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள்? In this way where you have come. நீ கில்காலில் இருந்தால் பெத்தேலுக்கு வா. If you are in Gilgal come to Bethel. பெத்தேலில் இருந்தால் நீ எரிகோவுக்கு வா. If you are in Bethel you come to Jericho. எரிகோவில் இருந்தால் நீ யோர்தானுக்கு வா. If you are in Jericho you come to Jordan. கையில் சால்வையோடு வா. Come with the mantle in your hand. வைராக்கியம் என்னும் அஞ்சையோடு வா. With the desire for zeal you come. ரிபக்கரா பக்க துடபலா க துடபானியா விக்கரமனம் துடி விக்கரா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது நேச வைராக்கியம் பாதாளத்தை விட கொடியது. The Bible says that the zeal of love is more terrible than hell. ஆண்டவர் மேல நீ கண்ணை மூடிட்டு நீ நேசிக்கலாம்.
And closing your life, is simply you can love the Lord. ஒரு புருஷனை நேசிக்கிற, மனைவியை நேசிக்கிற, அவங்களாம் பையனை நேசிக்கிற, பெண்களை நேசிக்கிறீங்க, அவங்களாம் உங்களை விட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. ஆண்டவர் மேல உள்ள அன்பு ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது, வஞ்சிக்காது, அது மாறிப்போகாத அன்பு. We love all human beings. The love on God will never change. Amen. கர்த்தருக்காக நில்லுங்கள். You stand for the Lord. யோர்தான் வழி விலகும். And Jordan will give way. எதை பார்த்தும் பயப்படாத. Don't fear anything. உன் தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். Your God will go before you. எல்லா வல்லமையும் உன்னை விட்டு விலகும். All the powers will give way to you. இயேசுவை மாத்திரம் நேசித்த அந்த வைராக்கியத்தில், அன்பின் வைராக்கியத்தில் நிற்பாயாக. And you stand in the zeal of love, loving Jesus alone. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயில் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வாடிடுவேனோ. பாதாள போன்ற பாதாளத்தில் வல்லமை ஜெயித்தே, பாதாள போன்ற பாதாளத்தில் வல்லமை ஜெயித்தே. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, மலர்ந்த மலர் நானையா, இயேசுவின் அன்பினால் ஜெயிப்பாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.